நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட். பல்வேறு முக்கியமான செய்திகள், அதன் பின்னணி, அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சி தான் இது. முதல் பகுதி செய்தி கப்பால், அதற்கு செல்லலாம். வெளிநாடுகளில் வளர்ந்த நகரங்களில் நாம் வந்து விமானத்திலிருந்து விமானத்தின் மூலமாக இறங்கும் பொழுது அந்த நகர கட்டமைப்பு ஒரு அழகு, அது வந்து நமக்கு கண்ணுக்கு முதல்ல தென்படும். ஆனால் நம்ம நாட்டில் பல்வேறு நகரங்களில் நாம் விமானத்திலிருந்து இறங்கும் பொழுது பார்க்கும் பொழுது அது ஒரு வடிவமைப்பு சரியான கட்டமைப்பு இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும். ஆனால் நம்ம நாட்டிலேயே நகர கட்டமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் சண்டிகர் நகரம். அந்த சண்டிகரில் நடந்த மேயர் தேர்தல் தான் சர்ச்சையாக இருந்தது, அதுதான் செய்தி. அதை குறித்த ஒரு தலையங்கம் தான் நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். த டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருக்கக்கூடிய வெல்டன் மைலார்ட்ஸ்னு உச்சநீதிமன்றத்திற்கு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு தலையங்கத்தை தான் செய்தி கப்பால் பகுதியில் எடுத்திருக்கிறோம். செய்தி என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் அங்கே மேயர் தேர்தலில் கூட்டணி சேர்றாங்க. அவங்களுக்கு 20 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, பாஜகவுக்கு 14 உறுப்பினர்கள். தேர்தல் நடக்குது. தேர்தலில் 8 வாக்குகள் செல்லாத வாக்குன்னு சொல்லி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிக்கு 12, பாஜகவுக்கு 16 அப்படின்னு சொல்லி பாஜக வெற்றி பெற்றதா தேர்தல் அதிகாரி அறிவிக்கிறார். ஆனால் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளில் இந்த செல்லாத வாக்குகளை வந்து செல்லாமல் ஆக்கியதே தேர்தல் அதிகாரி அப்படின்றது தெரிய வருது. உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போது, அப்புறம் உச்சநீதிமன்ற நடவடிக்கை தான் இன்றைய தலையங்கம். அதுதான் செய்திக்கு அப்பாலாக நாம் என்ன, செய்திக்கு பின்னணியில் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த ஜனவரி 30 நடந்த சண்டிகர் தேர்தலில் உச்சநீதிமன்றம் செயல்பாடுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கின்றது இந்த தலையங்கம். அடுத்தபடியாக நியாயமான தேர்தல் தான் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். தேர்தல்னாலே நியாயமாக தான் நடக்கும்ன்றதை நாம் எடுத்துக்க முடியாது. அதை நியாயமாக நடப்பதில் அனைவரும் அக்கறை செலுத்தணும் அப்படின்ற ஒரு உச்சநீதிமன்ற மேற்கோள் காட்டியிருக்கிறதையும் இந்த தலையங்கம் சுட்டி காட்டுது. மூன்றாவது விஷயமாக, ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்ததை அவங்க பாராட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தல் தவறாக நடந்திருக்குது, அதனால் மறுதேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லலை. இது முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். ஒருவேளை மறுதேர்தல் நடந்தால் நிலைமைகள் மாறலாம். ஏன்னா இந்த சூழ்நிலையில், இந்த இடைப்பட்ட காலத்தில், தேர்தல் நடந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 3 பேர் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து பாஜகவுக்கு போயிட்டாங்க. அப்போ பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ரெண்டும் 17-17 இருக்காங்க. மறுதேர்தல் நடந்ததுதான் என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆம் ஆத்மி வேட்பாளரை மேயராக வெற்றி பெற வைத்தது, அதற்கு பாராட்டு தெரிவித்திருக்குது இந்த தலையங்கம். மற்றொன்று, தேர்தல் அதிகாரி நீதிமன்றத்தை, உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற முயற்சித்தார் அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனை நீதிமன்றம் வழங்கியிருக்கு, அதையும் பாராட்டியிருக்குது இந்த தலையங்கம். அந்த தேர்தல் அதிகாரியை உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக அழைத்து அவரை நேரடியாக தலைமை நீதி அரசர் விசாரிச்சிருக்கிறாரு. அவர் சொல்வது தவறு, அவர் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சொல்கிறாருன்றதை சுட்டி காட்டியிருக்கிறாரு. அதை பாராட்டியிருக்கின்றது இந்த தலையங்கம். இன்னொரு முக்கியமான பாராட்டு எதுனா, வேகமாக தீர்ப்பு வந்தது. ஏன்னா இன்னொரு உதாரணத்தையும் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனா காங்கிரஸ் என்சிபி கூட்டணி வந்து கலைத்தது, அது அந்த ஆட்சியை கவிழ்த்தது தவறுன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்திருக்குது. 1 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வர்றதுக்குள்ள பாஜக ஏக்நாத் ஷிண்டே அரசு 1 வருஷத்தை முடிச்சிருச்சு. அப்போ அதை மாற்றி அமைக்க முடியல. தீர்ப்பு வந்தாலும் அதன் பிரயோஜனம் பயன் இல்லை. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் தீர்ப்பு உடனடியாக வந்ததற்கு பாராட்டு. தேர்தல் ஆணையம்ன்றது தேர்தல்களை பல்வேறு விஷயங்களை சரியாக நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மேயர் தேர்தல் தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது. தேர்தல் ஆணையம் சரிவர இந்த தேர்தலை நடத்தணும் அப்படின்ற, வருகின்ற தேர்தல்கள்லாம் நடத்தணும், நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தெரிவித்து இந்த தலையங்கத்தை முடிக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தல் தவறு, அதனால் சரியாக அதை சரி செஞ்சிட்டாங்க உச்சநீதிமன்றம். ஆனால் தவறு செய்த அதிகாரிக்கும் சரியான தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது இந்த தலையங்கத்தின் சாராம்சமாக இருக்கின்றது. இதுதான் நம் செய்தி கப்பால் பகுதியில் பார்த்தோம். நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.